வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி இஞ்சி பூண்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு ரெண்டுலேயுமே மருத்துவ குணங்கள் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் இஞ்சியை தோல் சீவி வச்சுருக்கேன். 50 கிராம் பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சியையும் பூண்டையும் தனித்தனியாக இந்த மாதிரி துருவல்ல துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இஞ்சியையும் பூண்டையும் துருவிக்கிட்டோம்னா அரைக்க வேண்டிய வேலையே இல்லை. இந்த கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு எண்ணெய் அதிகமாக வேணும். இன்னொன்று நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், அது கூட ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தோல் செய்து திருவினை இஞ்சியை சேர்த்துக்கலாம். சவ மிதமான தீயில் வச்சுட்டு இந்த இஞ்சியை எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷம் போல் வதக்கி விடணும். இந்த அளவு எண்ணெய் சேர்த்தாதான் இஞ்சியும் பூண்டும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டோட காரமும் நமக்கு தெரியாமல் இருக்கும். 2 நிமிஷம் போல் இஞ்சி வதங்கிடுச்சு, அது கூட துருவினை பூண்டை சேர்த்துடலாம். இப்போது இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி நல்ல கலர் மாதிரி வரணும், அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சியும் பூண்டும் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு, நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டும் வதங்கி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இஞ்சியும் பூண்டும் காரமாக இருக்கிறதுனால அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இஞ்சியிலையும் பூண்டுலேயும் காரம் இருக்கிறதுனால மிளகாய்த்தூள் வந்து இந்த அளவு போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா இன்னும் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரையும் இருக்கட்டும். இந்த சட்னி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வாசனை வந்து ரொம்ப கமகமன் வந்துட்டுருக்கு. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது தவிர தயிர் சாதத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனையும் போகட்டும். சேர்த்த புளி கரைசலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் போல் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்தாதான் இந்த சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சியில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இந்த வெல்லம் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான மருத்துவ குணமிக்க இஞ்சி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.